எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல, டிரகன் நாயகி கல்யாண சுந்தரி அம்பிகா சமேத பஞ்சவடீஸ்வரர் ஆலயம். இங்கே ரெண்டு அம்பாள், டிரகன் நாயகி ஒரு அம்பாள், கல்யாண சுந்தரிங்கிற அம்பாள். பரத்வாஜ ரிஷி அவர் வந்து ஒரு கல்யாண கோலத்தை காட்சி கொடுக்கறதுக்கு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். கல்யாண சுந்தரி அம்பாள், அந்த அம்பாள் வந்து திருமண தடையெல்லாம் இங்கே வந்து சுயம்பர கலா பார்வதி, இந்த அம்பாள் வந்து திருமண தடையெல்லாம் நிவர்த்தியாகுது. அந்த ரிஷி தபஸ் பண்ணி எனக்கு கல்யாண கோலத்தில் காட்சி கொடுக்கறதுக்கு ஒரு அம்பாள் வேணும் அப்படின்னு சுவாமிகிட்ட வரம் கேட்குறார். அதுக்கு அனுகிரகம் பண்ணி கல்யாண சுந்தரி அம்பாளுக்கு இங்கே கல்யாண சுந்தரி அம்பாள். டிரகன்நாயகிங்கிறது வந்து தெற்க பார்க்கவும், கல்யாண சுந்தரி அம்பாள் வந்து கிழக்கு பார்க்கவும் ரெண்டு அம்பாள் இருக்கார். அதேமாரி 63 நாயன்மார்களில் மானக்கஞ்சார நாயனார் வந்து இங்கே அவதரித்த ஸ்தலம் மார்கழி சுவாதியில். இந்த மானக்கஞ்சாரன் வந்து இங்கே 60 வருஷமாக வந்து குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்து பெண் குழந்தை பிறந்து புண்ணியவர்த்தினின்னு பேர். ஏற்போன் கழிக்காமல் நாளைக்கு கல்யாணம் நடக்க போகிறது. இன்றைக்கி வந்து சுவாமி வந்து ஒரு வேடன் குளத்தில் போய் இந்த பெண்ணோட கூந்தல் எனக்கு பஞ்சவடிக்கு ஆகும், இந்த கூந்தல் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறார். ஏன்னா நாளைக்கு கல்யாணம் நடக்க போகிறதுங்கிறே அப்பா அம்மா மூணு பேரோட சம்மதத்தோடு கொடுத்தாலும் நான் வாங்கிப்பேன் அப்படிங்கிறார். உடனே என்ன பண்ணார், உடனே அறுத்து கொடுத்துட்றார் மூணு பேருக்கு சம்மதத்தோடு. மறுநாள் சுற்று சுட மாப்பிள்ளோட பிறந்துட்டு இருக்கும்போது யாரோ ஒரு ஆண்டி வந்தாலுமே கூந்தலை போய் வாங்கி போயிட்டாலுமே போயும் போய் கூந்தலே இல்லாத ஒரு முண்டமான ஒரு பெண்ணை போய் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு போய் சோதனை பண்ணுறார். ஆஹா, நேற்றுக்கு வந்து வாங்கிட்டு போனவர் இன்றைக்கி வந்து வாங்கிட்டு போயிருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்க போகிறேன், என்னோடய மனைவியாக இருப்பா, அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கும், அதான் எனக்கு கிடைக்காம போயிருந்த வருத்தப்படுறார். அந்த டோப்பாமுடி இதெல்லாம் வச்சு பண்ணியிருக்கும் போது அம்மி மீச்சு அருந்ததி பார்க்கும்போது முடியெல்லாம் நழுகிறது. சுவாமி வந்து ரிஷபாரூடராக காட்சி கொடுத்து அந்த கூந்தலை வந்து இயற்கையாக வளர செய்கிறார். அதை வந்து மின்னால் அஞ்சு வடம், பின்னால் அஞ்சு வடம் மயிர் பூனதாக கொடுத்துருக்கார் பரமேஸ்வரன். ஜடாநாதர்னு அவர் வாங்கி தரிசனதான் ஜடாநாதன் பரமேஸ்வரன். சுவாமி பேர் பஞ்சவட்டீஸ்வரன் பேர். அங்கே நடராஜ பெருமான் வந்து ஆனந்த தாண்டவம், இங்கே நடராஜ பெருமான் வந்து ஆனந்த தாண்டவம் ஆடி காட்சி கொடுத்துருக்கார். ஆனந்த மாமுனிவர்னு ஒரு ரிஷி, அந்த ரிஷி வந்து காசி ராமேஸ்வரம் இதில் வந்து ஒரு தபஸ் வலிமையினால் காலையில் உஷாகாலம் காலசன் தரிசனம் பண்ணார். சாயரட்ச பூஜை இங்கே தரிசனம் பண்ணுறார். அர்ஜாமுத்தி சிதம்பரத்தில் தரிசனம் பண்ணுறார். அப்படி தரிசனம் பண்ணிட்டு போது ஒரு நாள் இல்லை இடி மின்னல் மழை காத்து, அந்த இடி மின்னல் மழை காத்து இந்த சித்துங்கிறது வேலை செய்யலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, மழை விடட்டும்னு பார்க்குறாரு, மழை விடவே இல்லை, பொழுது விடிஞ்சிருது. ஆகா, நம்ம சரீரத்தை நினைக்கக்கூடாதுங்கிற நோக்கத்தில் இருந்துட்டு நம்ம நடந்தாலும் போய் தரிசனம் பண்ணிக்கலாம், இந்த தரிசனம் நமக்கு போயிட்டு அந்த சரீரமே இருந்து என்ன பண்ணுறதுன்னு பண்ணுறாரு. உடனே சரீரத்தையும் மாற்றிக்க போகிறார். பழமொழி மூலம் ஸ்தல விருட்சம், அந்த ஸ்தல விருட்சத்தில் தர்ப்பங்கயிறை திருச்சி உடனே மாச்சிக்க போகிறார். சுவாமி உடனே தடத்தாத்து நிறுத்தி, உனக்கு நான் அந்த காட்சியை நான் இங்கேயே தரேன், இதுக்கு முன்னாடி இந்த ஊர் பேர் திரு கஞ்சாருன்னு பேர், இவர் தோன்றி இந்த காட்சி கொடுத்த பிறகு ஆனந்த தாண்டவம் பேர் வந்தது. இதுக்கு முன்னாடி இந்த ஊர் பேர் திருக்கஞ்சாருன்னு பேர் வந்ததை இவர் சுவாமி இந்த காட்சி கொடுத்ததுனால ஆனந்த தாண்டவம் பேர் வந்தது. அதேமாரி இங்கே வந்து அமிர்த பிந்து தீர்த்தம், கருட பகவான் வந்து தாயார் பெரிய தீராத நோய், அப்போ வந்து கைலாயத்துலேருந்து அமிர்தம் எடுத்துன்னு வரார். ஒரு துளி வந்து அமிர்தம் நெட்டில் சிந்துருது, அவர் என்ன பண்ணுறார், தாயோட நோயை கொண்டு கொடுத்து வந்து பார்ப்போம்னு பார்க்குறார். பிரளயம் பிற வந்து சம்ஸ்கிருதத்தில் வந்து ஜரா மரண வர்ஜிதம் அப்படின்னா இதில் ஸ்நானம் பண்ணி சுவாமியை பார்த்தா மறு பிறப்பு கிடையாது, அப்பேற்பட்ட விசேஷமான தீர்த்தம் அமிர்த பிந்து தீர்த்தம். இங்கே வந்து சப்தமாதால வந்து கௌமாரி பூஜை பண்ண ஸ்தலம், கௌமாரி வந்து சுவாமியை பூஜை பண்ணியிருக்கா, அதனால் சப்தமாதால கௌமாரி பூஜை பண்ண ஸ்தலம். இது வந்து இந்த ஸ்தல புராணம். நம பார்வதி பதவே ஹரஹர மகாதேவா, என்னாருடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி.